சின்னத்திரை நடிகை சித்ராவோட தற்கொலை சம்பந்தமா பல தகவல்கள் இப்ப வெளிவர ஆரம்பிச்சிருக்குது. சித்ராவோட உடலை பிரேத பரிசோதனை பண்ணதுக்கு அப்புறமா அவங்க மரணம் தற்கொலை அப்படிங்கிற மாதிரி தான் தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. இப்படி இருக்கும்போது அவங்களோட தற்கொலைக்கு யாராவது தூண்டுதலா இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கோணத்துல இப்ப விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க. முதற்கட்ட விசாரணையில இறந்து போன சித்ராவுக்கு ஒரு மிகப்பெரிய அளவுல மன அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்குது. குறிப்பா சித்ராவோட கணவர் ஹேமந்த் தரப்பு கிட்ட இருந்து அதிகமான மன அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறதாவும் அடிக்கடி குடிச்சுக்கிட்டு சித்ரா கிட்ட சண்டை போட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் போலீசார் சில விசாரணைகள தெரிவிச்சிருக்காங்க. வீட்டுல சண்டை போறது மட்டும் இல்லாம சித்ரா இருக்கக்கூடிய ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டு அங்கேயும் போயிட்டு ஹேமந்த் சண்டை போட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் முதற்கட்ட விசாரணையில சில விஷயங்களை தெரிவிச்சிருக்காங்க. அதனாலதான் சித்ராவுக்கு இவ்வளவு பெரிய மன அழுத்தம் ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிற மாதிரியும் காவல்துறையோட முதல்கட்ட விசாரணையில இப்ப தெரிய வந்திருக்குது. இன்னொரு பக்கம் சித்ராவோட தாயார் தரப்பு கிட்ட இருந்தும் எக்கச்சக்கமான மன அழுத்தங்கள் சித்ராவுக்கு கொடுக்கப்பட்டதாகவும் ஹேமந்த் கிட்ட இருந்து பிரிஞ்சு வர சொல்லி அவங்க குடும்ப தரப்பு கிட்ட இருந்து எக்கச்சக்கமான பிரஷர் கொடுக்கப்பட்டதாகவும் இப்ப அடுக்கடுக்கான பல விஷயங்கள் வெளிவர ஆரம்பிச்சிருக்குது. இப்படி ரெண்டு தரப்பு கிட்ட இருந்தும் சித்ராவுக்கு மன அழுத்தம் அதிகமான காரணத்தாலதான் அவங்க தற்கொலைக்கு முடிவை எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ் தரப்பிட்ட வந்து இப்ப தகவல் வெளிவந்திருக்குது. இப்படிப்பட்ட விஷயங்கள் இப்ப வெளிவர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா சித்ராவோட கணவர் அப்புறம் சித்ராவோட அப்பா அம்மான்னு சொல்லி ரெண்டு பேரையும் தனித்தனியா கூப்பிட்டு அடுத்த கட்ட விசாரணை ஆரம்பிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியும் இப்ப அடுக்கடுக்கான தகவல் வெளிவர ஆரம்பிச்சிருக்குது. இன்னொரு பக்கம் சித்ரா அவங்களோட செல்போனை வந்து சில விஷயங்களை விசாரணைக்காக எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் அவங்க யாருக்காவது போன் பண்ணிருக்காங்களா இல்ல அவங்க அனுப்பியிருக்கக்கூடிய மெசேஜை வந்து யாராவது டெலிட் பண்ணிருக்காங்களா அப்படிங்கிற கோணத்திலையும் இப்ப போலீசார் அவங்களோட விசாரணை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இதுக்காக சித்ராவோட செல்போன் சைபர் கிரைம் லேபுக்கு அனுப்பி வச்சிருக்காங்களாம். குறிப்பா சித்ராவோட செல்போன்ல இருக்கக்கூடிய ஆதாரங்கள் எதுவும் அழிக்கப்பட்டிருக்குதா அப்படிங்கிற கோணத்திலையும் இப்ப விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க. ஒருவேளை அப்படி ஏதேனும் ஆதாரங்கள் அழிக்கப்பட்டிருந்துச்சுன்னா சைபர் கிரைம் மூலயமா அது எல்லாத்தையுமே மறுபடியும் மீட்டு கொண்டு வரதுக்கான பணிகளையும் அவங்க ஈடுபட்டிருக்காங்க. சித்ராவோட கணவர் ஹேமந்த் கிட்ட இன்னைக்கு மூணாவது நாளா விசாரணை நடத்த போறாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஏற்கனவே ஒரு பல டைம் ஷூட்டிங் ஸ்பாட் பைக் சண்டை போட்டதால அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல பக்கத்துல எந்தெந்த நடிகர்லாம் இருந்தாங்களோ அவங்களையும் கூப்பிட்டு விசாரணை நடத்த இருக்கிறதாவும் இன்னொரு பக்கம் தகவல் வெளிவந்திருக்குது. இதுவரைக்கும் நடத்தப்பட்ட விசாரணையில ஒன்னு மட்டும் கன்ஃபார்ம் ஆயிருக்குது. ஒரு பக்கம் கணவர் இன்னொரு பக்கம் சித்ராவோட தாயார்னு சொல்லி ரெண்டு தரப்பு கிட்ட இருந்தும் மன அழுத்தம் கொடுக்கப்பட்ட காரணத்தாலதான் சித்ரா வந்து தற்கொலைக்கு தூண்டுதலா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் இப்ப சில விஷயங்கள் வெளிவந்திருக்குது. சித்ரா இதுவரைக்கும் அவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல யூஸ் பண்ணிட்டு வந்த செல்போன் நம்பரும் மாயமாயிருக்குதான். இதுவரைக்கும் சித்ராவோட செல்போனை ஆராய்ச்சி செஞ்ச வரைக்கும் தினேஷ் அப்படிங்கிறகிட்ட இருந்து அதிக கால் வந்ததாகவும் அந்த தினேஷ் யார் அப்படிங்கும் போது அவங்க தான் சித்ராவோட நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளராக இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் சில விஷயங்கள் இப்போ தெரிய வந்திருக்குது. தான் கலந்துக்க போகிற நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைக்கிறதுக்காக தினேஷ் அப்படிங்கிற நபரை அவங்க வந்து நியமிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் இன்ஸ்டாகிராமில் சித்ரா யூஸ் பண்ண செல்போன் நம்பர் தன்னோட செல்போன் நம்பர் தான் அப்படிங்கிற மாதிரியும் நிகழ்ச்சிகளை மேனேஜ் பண்ணுறதுக்காக அவங்க என்னோட நம்பரை கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியும் தினேஷ் அவர்களே விசாரணையில் தெரிவிச்சிருக்காராம். இன்னைக்கு சைபர் கிரைம் சித்ராவோட செல்போனை கொஞ்சம் கொஞ்சமாக ஆராய ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல முக்கியமான ஆதாரங்கள் எதுவும் அழிக்கப்பட்டிருக்குதா, குறிப்பா அவங்க கடைசியா யாருக்காவது கால் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்களா, வாட்ஸ்அப்ல மெசேஜ் எதுவும் அனுப்பியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி எதுவும் திடுக்கிடும் தகவல் வெளிவரதா இல்லையா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.